எஃப்ஆர். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று அதாவது 36 தத்துவங்களை, முதல் 5 தத்துவங்களை கூறியிருந்தேன். கடைசியில் மாயை, இந்த மாயையிலிருந்துதான் மனிதன் பிறக்கிறான். மாயை 3 வகைப்படும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த சுத்த மாயையிலிருந்தான் இறைவன் மனிதர்களை படைக்கிறான். அதாவது ஒரு மனிதன், இதெல்லாம் நூல்கள் உள்ளன, இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவங்கள் தேவையா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சிதம்பரத்திலே தில்லை நடராஜர் கோயில், சிவபெருமான் கோயில் ஒன்றிருக்கிறது. பெரும்பாலும் இந்த உலகத்திலே, தமிழ்நாட்டிலே தான் அதிக கோயில்கள் இருக்கின்றன, வேறு எந்த உலகத்திலும் கிடையாது. இது ஏனெனில் கடவுளையே ஆராய்ச்சி பண்ணி எழுதக்கூடிய நூல்கள் தமிழில் மட்டும்தான் உள்ளது. எந்த மதத்திலாவது இது கடவுளை பற்றி ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்களா? இல்லை, தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. இதனாலேயோ என்னவோ தெரியவில்லை, தமிழ்நாட்டிலே மட்டும் கோயில் இல்லாத ஊரே கிடையாது. எந்த ஊராச்சும் ஒரு ஊரை சொல்லி பாருங்கள், இந்த ஊரில் கோயில் கிடையாது. ஒரு தாலுக்காவிலேயோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ கோயில் இல்லாத ஊரே கிடையாது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. இதெல்லாம் ஏன் தத்துவங்கள், இது உண்மைதானா? நூல்கள் பழைய புலவர்கள் வேணுக்கும்னா உங்கள் டைம் பாஸ் அவ்வளோன்னு எழுதி வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் உண்மைதான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆகாயஸ்தலம், சிதம்பரத்திலே தஞ்சாவூர் மாவட்டம், மாயவரம், பழைய மாவட்டம் தஞ்சாவூராக இருந்து இப்போ மாயவரம், மயிலாடுதுறை, சிதம்பரம் பக்கம், அதில் கோயில் இருக்குது. அதன் கூரைகளே 21,600 துளைகள் உள்ளன. நான் இன்னும் நேராக பார்த்ததில்ல, சின்ன பிள்ளையில் போனது. கதையை கேள்விப்பட்டதுக்கு பிறகு நான் அவருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். இன்னும் சரியான டயத்தில் போக முடியலை சார். 21,600 துளைகள் கோபுரத்தில் உள்ள, அதன் கூரையிலே உள்ளது என்றார் ஒரு புலவர். அதாவது இந்த 21,600 துளைகள் ஏன் இருக்கின்றன? ஒரு சின்ன கேள்வி. அவனை MBBS தாட்டு கிடையாது. இதை கேட்கிற அனைத்து உள்ளங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் மூச்சு இழுத்து வெளியே விடுகிறான். சுமார் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சை இழுத்து விடுகிறான்? இது சராசரியான கேள்வி. படித்தவர்கள் தானே இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டுமே எல்லாருக்கும். MBBS படித்த டாக்டர்கிட்டையே நான் கேட்டுட்டேன், இது தேவையில்லாத கேள்வி அப்படின்ட்டாங்க உங்கள்கிட்ட. ஏன்னா அவருக்கு தெரியல, தெரிஞ்சால் அவ்வளோதான் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மனிதன் ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை மூச்சை இழுத்து வெளியே விடுகிறான். ஒரு நிமிடத்தில் 15 தடவை மூச்சை இழுத்து விடுறான். ஒரு மணி நேரம் 60 நிமிடங்களுக்கு 900 தடவை மூச்சை இழுத்து விடுகிறான். ஒரு நாளைக்கு சராசரியாக மனிதன் 21,600, நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 21,600 துளைகளையும் கூரையிலே செய்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வச்சுருக்காங்க. தஞ்சாவூரிலே அகசிவன் கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் உங்களுக்கு தெரியும். அதனுடைய நந்திக்கும் சிவன் சிலைக்கும் நானும் அது சின்ன பிள்ளையில் பார்த்ததான். அது பரவாயில்லாம், படித்ததுக்கு பிறகு நான் போய் பார்க்கலாம், அளந்துப்போம். 12 அடி உயரம் சிலையா லிங்கமானு தெரியல, 12 அடி. அது தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அதன் நீளம்
12 அடியும் உயரம் 18 அடியும் என்கிறார்கள் சரியாக. இதெல்லாம் வரையறுத்து தான் கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். தமிழை அவர்கள் கடவுளாக நினைத்திருக்கிறார்கள். தமிழ் மொழி என்பது சாதாரண விஷயம் அல்ல. உயிரெழுத்து அப்படின்னா உடம்புக்கும், மெய் எழுத்து உடம்பு, உயிரென்ன ஆத்மா, இது ரெண்டையும் பேராகவே வச்சுருக்காங்க. அப்போ இப்போ எந்த அளவு இதில் உண்மையான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாயையிலிருந்து பிறக்கிறான். இன்றைக்கி ஒரு துக்கநாள் சார், எனக்கு என்னுடைய நண்பன் நேற்று இறந்து விட்டான். நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. பாலு ஏற்கனவே நான் விளையாட்டு சொல்லியிருப்பேன், பாலு வீட்டுக்கு போகணும் அடையாளம் அப்படின்னு கேட்டுருப்பேன். போன வரேன் வச்சுக்கோ. இன்றைக்கி போல 1000 பேருக்கு மேலே வந்துட்டு போனாங்க காலையில். ஒருவன் இறந்தால் 50வது 100வது வீட்டில் உள்ள ஆள் வரும் சார். அவனுக்கு நேற்று சாயந்தரம் எனக்கு 5 மணிக்கு ஃபோன் வந்தது. உண்மையிலேயே நீங்கள் என்ன அழைத்தாலும் சரி, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் எங்கள் பக்கம் என்கிட்ட தான் இருந்து இறந்தது. நான் அழுவவே இல்லை, மனவேதனை. 2-3 மாதமாக உடம்பு சரியில்லாமல் இருந்து இவன் நேற்று யாருக்கும் நான் அந்த மாதிரி அழுததில்லை சார். இல்லை, எங்கள் அப்பா இருந்தது தேம்பி தேம்பி 1.5 மணி நேரம் என்னால் அழுகையை அடுக்க முடியலை. அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்தவன். அதை நினச்சி பார்க்கும்போது ஏன் வயசு தான் அவனுக்கு 55 வயசு தான் அவன் அவன் இறந்து போயிட்டான். அந்த கதையெல்லாம் வேணாம் சார். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் உயர்ந்தோரால் உறுதி என கூறப்பட்ட பொருள் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இருப்பார். இந்த உயர்ந்தோர்னால் யார், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உதாரணம் சொல்கிறோம் சார். உயர்ந்தோரை இப்போயே கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் சராசரி மனிதனுடைய எண்ணங்களை மனம் மொழி மெய்களாலே அவன் நல்லவனா கெட்டவனா இவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு சமயம் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நான் திருவாரூர் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு உட்காந்துருக்கேன். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் அந்த கட்டை கட்டியிருப்பாங்க பஸ்ஸுக்காக உட்காந்துருந்தேன். அப்பொழுது ஃபாரினர் ஒருத்தர், அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்தார். அவன் ஃபேமிலியோடு வந்தார். அல்ல, அவர் மட்டும்தான் வந்தார், ஃபேமிலியாக அந்த நின்னாங்க. அவர் மட்டும் வந்தார். எனக்கு பக்கத்திலே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது, தண்ணி பாட்டில். 1/2 பாட்டில் யாரோ குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டாருங்க. அதை நான் யாரோ வச்சுருக்காங்கன்னு நானும் உட்காந்துருந்தேன் பக்கத்தில். அந்த வெள்ளக்கார மாதிரி அமெரிக்காக்காரன் அதை உட்காரணும். நான் ஒரு தண்ணி பாட்டில் இருக்கேன் அந்த இடத்துல. என்ன சொன்னால், இட்ஸ் யூ அப்படின்னா, இது உன்னோடதா? இதுதான் கேள்வி. அவன் டக்குன்னு என்கிட்ட கேட்டான், எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ டோன்ட் நோன்ட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். எனக்கு தெரிஞ்ச அரகுரங்களை சார் நான் பேசணும். அவன் கேட்டது, இந்த தண்ணி பாட்டில் உன்னோடதா, என்னோடது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும், லாமான்னு சொல்லிடும். ஐ டோன்ட் நோன், ஐநா எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். அவன் பார்த்தான், தண்ணி பாட்டில் ஒன்று இவனோடங்கன்னா இல்லைங்கண்ணா. அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு நேராக குப்பை தொட்டியில் போட்டான். அங்கே வந்து அவன் உட்காண்டான். இது ரொம்ப காலம் வரைக்கும் எனக்கு சந்தேகமாக இருந்தது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு உயர்ந்தோரால் நெறியறிந்து உயர்ந்தவரால் கூறப்பட்ட பொருள் அறம்பொருள் நான் இன்பம் 4 பார், அது அறம்பொருள் இன்பம் வீடு 4 பார். இல்லை என்ன தெரியுமா விஷயம், ஒரு தண்ணி பாட்டில் அனாதையாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தண்ணி பாட்டில் ஏதோ ஒரு விஷம் கலந்த தண்ணியோ அல்லது ஒரு கெட்ட தண்ணியோ ஒருத்தன் வச்சுட்டு போயிருக்கான்னு வச்சுங்களேன். வர்றவன் மற்றவன், இப்போ நானே உட்காரன், தண்ணி தான் அடிக்கிது, காசு கொடுத்துவாங்க, தண்ணி வெளியில் டக்குன்னு அந்த தண்ணி சும்மா தானே இருக்கு, அவனை வச்சுட்டு போயிருக்கான், எடுத்து குடிச்சிடக்கூடாது. சப்போஸ் அதில் ஏதோ ஒரு பாயசம் கலந்துருந்தா, அல்லது நான் என்ன செஞ்சுருக்கணும், அந்த தண்ணி பாட்டில் நான் கொண்டு குப்பை தொட்டியில் போட்டிருக்கோம், மற்றவங்களும் யாரும் குடிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில். அல்லது இந்த வெளிநாட்டுக்கார ஆங்கிலேயர் வந்தவர் அதை தள்ளி வச்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்கலாம். இவனை ஏன் போய் கேட்டுக்கிட்டு, இல்லை ஏன் பக்கத்தில் தள்ளி அந்த பாட்டில் வச்சுட்டு அவன் உட்கார்ந்துருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அவன் அதை செய்யலை. என்ன செஞ்சா தெரியுமா, இது உன்னோடதா, எனக்கு தெரியாது, பார்த்தான் உன்னோடது இல்லை, உனக்கு இது அடுத்தவன எவனும் தெரியலைங்கிற இந்த பாட்டில் தேவையில்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. உடனே எடுத்தான், எடுத்து கூட்டி குப்பை தள்ள போட்டான். புது பாட்டில் தான், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வர, அது வந்து விஷம் கலந்த தண்ணி. இதில் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியே கூட, நான் நினச்சி நான் என்ன செஞ்சுருக்கணும், பார்த்தவன் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கு, இந்த தண்ணி பாட்டிலால் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, இல்லை ஒரு குப்பை அது வந்து தேவையில்லாமல் ஒரு இடத்துல உட்கார இடத்துல இருக்கக்கூடாது, இதை கொண்டு நான் குப்பை தட்டில் போட்டுக்கணும். என்னுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அந்த வெளிநாட்டிலிருந்தவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. நெறியறிந்து எய்தற்கு உரிய மாந்தற்கு உரியன உயர்ந்தோரால் கூறப்பட்ட பொருள் அவை அறம்பொருள் இன்பம் வீடு. இதுதான் ஒரு உயர்ந்த மனுஷனுடைய எண்ணங்கள், அவனுடைய பிரதிபலிப்புகள். இதுதான் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். மனிதன் அந்த எண்ணத்தால் கூட அவன் எந்த அளவுக்கு
என்னை விட சிறந்தவன், நான் சிறந்தவன் நான் சொல்லல. நான் செஞ்சிருக்க வேலையை நான் செய்யாததுனால அவன் வந்து அந்த பாட்டில் உன்னோட தான் நான் இல்லைன்னா உபயோகப்பட்டான். இதுதான் முறையான செயல். இதுதான் ஒரு இவன் வந்து வாழ்க்கையில் ஒரு தவறு செய்ய மாட்டான். ஒரு சாதாரண தண்ணி பாட்டில் கூட உன்னோட இல்லைனா தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு குப்பை தொட்டில் போகிறான். சரிங்களா? பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை, இந்த மாயையிலிருந்து தான் இறைவன் மனிதனை பிறக்க வைக்கிறான். உடம்பு இது சன்னிதான மாத்திரையில் நகலும். ஒரு மனிதன் இறந்தான கோயில் கட்டலான்னா ஒருத்தன் எவன் சன்னிதானத்தில் கோயிலுக்குள்ளே இருக்கானோ அந்த இடத்துல ஒரு மனிதன் இறந்து போயிட்டா அவனுக்கு கோயிலை கட்டலாம் நூல்கள் சொல்லுகிறது. அல்லது இறக்கும் பொழுது எவன் ஒருவன் இறைவன் நாமத்தை சொல்லுகிறானோ, அல்லாவேனாலும் சரி, இயேசுநாதரேனாலும் சரி, சிவபெருமானேனாலும் சரி, முருகப்பெருமானாலும் சரி, புத்தரே அப்படின்னாலும் சரி, இறக்கும் தருவாயில் ஒருவன் இறைவனை நாடி இறைவனுடைய பெயரை சொன்னால் அவனுக்கும் கோயில் கட்டலாம். இது தத்துவ நூல்கள் சொல்கின்றன. இந்த மாதிரி பெருமாள் சாகரத சொல்லும்போது என்ன நினைச்சான், அடுத்த பிறப்பில் ஒரு 90 வயசு கலவி என்ன செய்வான், இந்த கலவை என்ன செய்வான், ஆசை போகாது மனிதனுக்கு, நான் எனது என்ற ஆசை. என்ன தாத்தா நீ எப்போ தான் போவ, பேராண்டி கேட்பான், என்ன வர, இல்லைடா என் பேத்திக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக போய் சார்ந்துடுவேன். இவனுக்கே 90 வயசு ஆகுது, இன்னும் பேத்திக்கு சின்ன பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பார்த்துட்டுனா இவன் பார்த்துட்டு செத்துடானான். இப்பயே புக் பண்ணி வைக்கிறான் சீட்டு. என்ன மனிதனுக்கு ஆசைகள் போகிறதில்ல. ரெண்டாவது பிறந்தவனை இந்த மனிதன் இயற்கையிலேயே இயற்கையாகவே சிற்றறிவு சிறுத்தொழில் படைத்தவர், ஆசை நான் எனதுங்கிற ஆசை போக மாட்டேங்குது. ஒரு நான் அடுத்த வாட்டி ஒரே 90 வயசு கலவை கொஞ்சம் விட முடியலடா, நான் அடுத்த வாட்டி பிறந்தனாலோ என் பேர வயத்தில் தான் பிறப்பேன் அப்படிமா. நீ என்ன தெரியுவா, இறைவனடியே சேரலோ திருப்பி மறுபிறப்பே வேண்டான்னு நினைக்கிறோம். பிறப்பு என்பது ரகசியம் கர்மவினை கோட்பாடு. அதாவது பிறந்து பிறந்து வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அறங்களை செய்தால், நல்ல அறங்களை செய்தால் நல்ல புண்ணியங்களை அடைகிறான் பிறப்பில். ஒன்று தெரியுமா, அதிக பாவம் செய்தாலும் சரி மனிதனாக பிறந்து கஷ்டப்படுவான், அதிக புண்ணியம் செய்தாலும் சரி சிறப்பு பிறந்து கஷ்டப்பட வேணாம். பாவ புண்ணியங்கள் எவ்வளவு செய்தாலும் மனித பிறப்பில் பிறந்து 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 கொண்டே தான் இருக்க முடியும். சரி, எப்போ தான் அது கடவுள் அடைகிறது, விடுமோச்சம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், அதான் துறவுற வகையால் காரண வகையால் என்னைக்கு நீ பிறந்து ஆசை விடணும், அதான் 90 வயசு ஆகிட்டாலும் என்ன நினைக்கிறான், பா சாப்பிட்றமே இன்னுமே அடுத்த பிறவில பேரனோட பிள்ளைய வயிற்றில் பார்க்கணும்மா. இவனுக்கு போகிறதுக்கு பூமியை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அவன் எப்படி அப்புறம் ஆசை போவனே, இந்த நான் எனது என்கிற ஆசை போவனாரவே, நான் எனது ஆசை அது அபாரத்தலங்கிறதுல ரொம்ப திருவள்ளுவர் கொஞ்சம் நஞ்ச விஷயத்தை விட்டு கிளந்தால் சாதாரண ஆளாவன் அபாரத்தல்னு ஒரு விசேஷம். அதாவது இந்த ஆசை நான் எனதுங்கிற ஆசையை அறவே விட்டணும். எப்படா ஒரு 24 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கான் கடவுளை பற்றி, நீ சொல்லிக்கிட்டே அதாவது எப்படி சொல்ல முடியும், ஒருத்தர் வேலை செய்கிறதா சம்பாதிக்க சாப்பிட்றதா இதை விட்டு விட்டாவன் 24 மணி கடவுளை நினச்சிருக்க முடியும். அப்படி நினைக்கிறவன் தான் கடவுளை அடைய முடியும். எப்படி அவர் சொல்லுவார், ஒரு உதாரணம், வங்காள தேசத்தில் தண்ணி குடத்தை 10 குடத்தை தலையில் வச்சுட்டு போவாங்களாம் பெண்கள்லாம், ஆனால் 10 குடமும் அப்படியே தான் தலையில் இருக்கான். ஆனால் அவங்க கதை பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க எப்படி நம்ம என்ன பொருள் செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, அறமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தால் இன்ப சக்கரதாக இருந்தாலும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கான். எவன் வருத்தம் அந்த மாதிரி இறைவனை தொழுகிறானோ, நான் எனதுங்கிற ஆசையை எவன் மறுக்கிறானோ அவன் தான் இறைவனடி சேருவான். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லணும்னா, ரமண மகரிஷி அவருக்கு காலே பெரிய புண்ணாயிட்டான், வெட்டணும் அப்படின்ட்டான் டாக்டர், வெட்டினா வெட்டுங்கடான்ட்டார். அவர் இந்த உடம்பு நிலையானது அல்லங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். வெட்டினா வெட்டு, எனக்கு மா இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டான், வலிக்கான இன்ஜெக்ஷன்லாம் வெட்டினா வெட்டுற எடுத்துறான்ட்டான். இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது சார். அதாவது இந்த மாயை மாயைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட, மாயையிலேருந்து பிறகு மாயை என்பது என்ன, ஒரு குறிப்பாக ஒரு சொல்லுங்க. தமிழிலே தாயார் தந்தையார் அப்படிங்கிறோம். உண்மையிலேயே ஒரு 10 ஜென்மத்துக்கு முன்னாடி யாராவது உங்கள் தாத்தா பேருக்கு தெரியும், அவங்க அப்பா பேர் என்ன சொல்லுன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்,
ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை பேரை அதிகபட்சம் தெரிஞ்சு வச்சிருக்கும். அடுத்த தலைமுறை யாருன்னே தெரியாது. இப்போ எனக்கு பிறந்த மகன், அவனுக்கு பிறந்த மகன், அவனுக்கு பிறந்த மகன், ஒரு அஞ்சு தலைமுறை பெண்ணு வச்சுக்கலாம், என்ன யாருன்னு தெரியாது. ஓஹோ, மனோகரன் பேரே தெரியாது, தாத்தா இருந்திருக்கலாம், எஸ்ஆல், அவ்வளோதான். இதுதான் தாயார் தந்தை யார் அடிப்படையிலே தமிழன் எவ்வளோ புத்திசாலி தெரியும். பேரில் எப்படி தாயார், இது மாயை, இதுதான் மாயை. எப்படின்னா நான் யாருன்னே தெரியாது, எனக்கு முன்னோர்கள்ங்கிறோம். எப்படியோ நான் ஒரு எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாவோட அப்பா இருக்காரு, அவங்க அப்பாவோட அப்பா இருக்கா, அவங்க அப்பாவோட அப்பா இருந்தால் வம்சாவளியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். இப்போ அவங்களெல்லாம் யாருமே தெரியாது. இதில் யாருன்னே தெரியாமல் நம்ம உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் ஒரு மாயை. இதுதான் நூல்கள் சொல்கின்றன. அதை மறுக்கலாம் நம்ம. இன்றைக்கி அப்பாவை போடா, இவன் என்னடா சொல்கிறான் என் பிள்ளை, அது எத்தனை காலம். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சா இன்றைக்கி இறந்துடுறான், என் நண்பனே இறந்துட்டான். இன்றைக்கி ஒரு நாள் வேதனை பட்டேன், நேற்று அழுதேன். இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து பால் இறந்துட்டான். அப்படியே மனிதனுடைய இயற்கை அது, சுற்றறிவு, எண்ணங்கள், செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கின்றன. ஒரு குறிப்பாக இன்னும் மாயை பற்றி உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சின்ன கதை, ஏற்கனவே சொன்ன கதை தான். அதாவது கிருஷ்ண பரமாத்கிட்ட நாரதர் வந்து கேட்குறாரு, இப்போ ஏன்னா நான் 36 தத்துவங்களை பற்றி நேற்று தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அதன் அடிப்படையிலே வரிசையில் வரும்போது திருக்குறளை நாளைக்கு நான் அணைக்கி வச்சுக்கலாம். அதன் வரும்போது மாயை இன்னும் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதனுடைய ஓரளவு விளக்கங்கள் புரிய அடுத்த தத்துவம் உங்களுக்கு உள்ளே போக முடியும் உங்களால். அதுக்காக இந்த மாயையோட நேற்று நிப்பாட்டினேன். அதனால் மாயை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்க, மற்ற விஷயங்கள் தெரியல. இதுதான் 90%. அப்புறம் உடல் எப்படி பிறக்குது, உடல் இங்கேருந்து சத்தம் உடம்பையும் உயிரையும் ஆண்டவன் ஒட்ட வைக்க வேண்டும் நினைத்தான், அதற்கு ஒரு பசை வேண்டும் என்று நினைத்தான், அதை வாக்கு என்று சொன்னான். இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ரெண்டு வீடியோவில். நம்ம சொல்லியிருக்கேன் வாக்கு அப்படின்னா நம்ம பேசுகிறது சவுண்டு. இது எங்கேருந்து வருதுன்னா குழந்தை பிறந்தவுடன் ஒரு ரெண்டு பொருளை உராய்ந்தால் தான் சத்தமே வரும். உராய்வே இல்லாமல் வருவதனால் இந்த முதலெழுத்து. இதுதான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு வள்ளுவர் சொன்னார். எழுத்துக்கள்லாம் அகர முதலன்னார். தானா எந்த உலகத்தில் எந்த மனுஷன் பிறந்தாலும் சத்தம் முதல்ல ஆ தான் வரும். அவன் நான்கு கருவிகளை கொண்டு இ உ ஏமா, அதாவது அன்னம், நாக்கு, வாய், பற்கள், இந்த மாதிரி இதை வச்சு முதல்ல வர சவுண்டம். ரெண்டு சத்தம் உறைவே இல்லாமல், அதாவது சூக்குமை வாக்கு மூலாதாரத்திலேருந்து ஃபஸ்ட்டு அந்த உயிர் தோன்றுறது. அந்த உயிர் தோன்றினவுன்னே சூக்குமை வாக்கு மூலாதாரம்னா முன்னே சொல்லிட்டான். ஒரு மர அருவம் இல்லை, மண்டையை வச்சு நேராக இருந்தீங்கன்னா எங்கே வைக்க முடியுதோ அதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்திலே சூக்குமை வாக்கு, தொப்புள் அடிக்க அடுத்த உயிர் வரும் பைசந்தி வாக்கு, நெஞ்சுக்கு வரும்போது மத்திமை வாக்கு, இங்கே தான் அச்சரங்கள் புரிகின்றன. தொண்டைக்கு வரும்போது துள வைகரி வாக்கு, வைகரி வாக்கு வாயின் வழியே பேசும்போது துளவேறு வாக்கு. இந்த வாக்கு என்ற பேசப்படும் சத்தம்தான் இடம்பையும் உயிரையும் ஆரம்பத்திலே ஒட்ட வைக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவன் அழுகலைன்னு சொன்னால் ஐயோன்னு பயப்படுவாங்க. ஆண் சத்தம் போட்டவனா ஆ உயிருக்கு குழந்தைக்கு நினைக்கிறான். இந்த உயிரையே சவுண்டு நாக்குனால ஒட்ட சத்தத்தினால்தான் ஒட்ட வைக்கிறான் இறைவன். இந்த மாயைக்கு சின்ன கதையை சொல்லி முடிச்சிடான் சார். அதாவது கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து நாரதர் கேட்குறாரு, மாயை நாயினையா, மாயை நாயினையான்ட்டு. அதை பற்றியெல்லாம் தெரியலையா, போயா எனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படிங்கிறது. நல்லா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எல்லோரும் மாயை மயங்குறாங்களோ என்னென்ன தெரிய மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குமே. அப்படியா, இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க. உடனே அவர் வீணங்கனையெல்லாம் கழட்டி வச்சுவிட்டு, அவர் பெரிய படிப்பாளி நாரதர் சாதாரணாதா, போய் குளத்தில் குளிக்கிறாள். ஒன்று முதல் தடவை குளிக்கிறாள், ரெண்டாவது தடவை முக்கிறாள், மூணாவது தடவை கலந்துக்கிறாள். அழகான பொம்பளையாக மாறிடுறாரு நாரதர். நாரதர் அழகான பொம்பளையாக போனோன்னு அவருக்கே வெக்கமாக போடுது. அதில் அவங்க பொம்பளை மாட்டேன். அதுக்கு அவருக்கு முன்னாடி நடந்த விஷயம் தெரியல. மூணாவது முழுக்கு போகும்போது அவர் மனித பிறவியில் பிறந்துறாரு. அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவோட சொல்கிற மாயை. என்ன தெரிஞ்சுக்கன்னா கடவுளை மனுஷனாகவே மாற்றிவிட்டார்கள், நாரதரையே மாற்றிவிட்டார்கள். பிரம்மனோட மகன் தான் நாரதர். நீ ஆசைப்பட்டியில் தெரிஞ்சுக்கணுன்னா அவனை ஒரு பர்ஃபெக்டாக சொன்னதான ஒரு விஷயம் புரியும். மாயை என்ன கதையை சொன்னால் அவருக்கு புரியாது. நீ மனுஷனாகவே மாறிட்டார், அக்கா மனுஷனாகவே பொம்பளையாக மாறிட்டார் நாரதர். அவர் மனிதனாக பிறந்த மனிதனுக்குள்ள இயற்கையானுங்கன்னா அவர் அழகான பெண்ணாக குளத்தில் நீந்திருக்கிறான். அந்த சரியாக அவர் அவசரம் வர்றான், அவளை பார்க்குறான். அவளை பார்த்து அவனை ஆசைப்படுறான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் வர்றாங்க, சந்தோஷமாக பல காலங்கள் வாழ்கிறாங்க, குழந்தை குட்டியெல்லாம் பிறக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டு அரசன் திருப்பி அதே வழியாக வர்றான். இவளுக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இந்த பெண்ணுக்கு, இந்த குளத்தில் குளித்தா என்ன தேவலாம் அப்படின்னு நினைக்கிறான். அரசன்கிட்ட சொல்கிறா, சரி குளிக்கிறதுனா குளிச்சுட்டு வாம்மா அப்படிங்கிறான். இவ போய் குளிக்கிறா முதல்ல, ரெண்டாவது தடவை குளிக்கிறா, மூணாவது தடவை முக்கும்போது இவர் நாலதரை கிளம்புறார். இவர் கிளம்பி பார்க்கும்போது ஒருத்தருமே இல்லை அங்கே. தான் கணவன் அரசனை காணும், மகளை காணும், இப்போ பெரிய அரசாண்டெல்லாம் இவர் கனவு மாறி போச்சு. இப்போ ஐயோ என் கணவனை காணுமே, பிள்ளைங்களை காணுமே கத்த ஆரம்பிச்சிடான்.
ஆனால் உருவம் மாறுது நாரதா. இது கத்திக்கிட்டே இருக்கிற பின்னாடி போய் தட்டுறார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. போகின்றான்னு பாடுறா கிருஷ்ணாக, போகின்றான்னு பாடுறான், நாரதா நாரதான்னு தட்டுறாரு. முடிச்சு பார்க்குறா, என்னையா அது? இதாண்டா மாயை, மாயை மாயை என்னன்னு கேட்டீங்க. இதாண்டா மாயை. ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து அண்ணன் தம்பி அப்பா அம்மா தாத்தா பாட்டின் உறவு முறைகளை கொண்டு வந்து கடைசியில் இறந்து போய்விடுகிறான். இது மாயை. இது உதாரணத்துக்கு இப்போ நான் இறந்து போகிறதா வச்சுக்கோன்னு ஒரு 10 வருஷம் கழித்து இல்லை ஒரு 30 வருஷம் கழித்து நினப்பு வை. இப்போ யோருக்கே ஞாபகம் வரும், என் பிள்ளைங்களுக்கோ அல்லது பெண் ஒருத்தர் இருக்கா, அவங்க அகல் ஒருத்தர் இருக்கான்னு அப்பா இருந்தது இல்லை, அப்பா அப்படி தானே பேசும், இப்படி தானே சண்டை வளர்க்கும் நம்மள்கிட்ட அப்படின்னு நினச்சி அது அந்த ஒரு நேரம் தான் வரும். அப்புறம் அவளுடைய குழந்தைகளுக்கு சுத்தரணம் வரும். இப்போ ஏன் பயில்ட்டே தாத்தா அவனுக்கு தெரியுமாடா அப்படின்னு யோசனை பண்ணுவோம். பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில்லாமல், எங்கள் பையன் சின்ன பிள்ளையா 1 வயசு 2 வயசு இருக்கும் போதே இறந்துட்டார். அவனை கேட்பேன், எங்கள் அப்பா அவனுக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு கேட்பேன். ம், பார்ப்பேன்ம்மா, எப்படா பண்ணான்னு சொல்ல தெரியாது. இப்போ எங்கள் அப்பாவையே அவன் தாத்தாவே அவன் பார்க்க முடியாது, நான் என்னோட தாத்தாவை அவன் எப்படி பார்க்க முடியும்? இதுதான் மாயை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் சுற்றம் சூழம் எல்லாம் ஒரே மனிதர்கள் ஒரே இனத்தவர்கள். இது அவங்க பறந்து அவங்க செஞ்ச கர்ம வினைகளுக்கு நேர்த்தான் தத்துவார்த்தை பற்றி சொன்னேன். இதையும் நிறையா போகலாம், ஆனால் உண்மையான விஷயம் அது. தத்துவங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாயை தான் உலகத்திலே நான் வாழும்போது ஏற்படுகிற கஷ்டம் நஷ்டம். நான் நிறையா சொல்லலாம் அனுபவம். இந்த அனுபவம் தான் மாயைங்கிறது. 36 தத்துவங்களில் மாயையிலேருந்து தான் கடைசியில் மனிதனை படைக்கிறாரு. மனிதனை படைத்ததுக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுங்கிறது இன்னொரு நாள் சொல்கிறேன் சார். கடைசியில் இந்த திருவாசகத்தில் அதெல்லாம் சொல்லுவோம்னு எடுத்த சார் எல்லாமோ, அதாவது அனுபாய சோழன்னு ஒருத்தன் தான் மதுரை ஆண்டமான நினைக்கிறேன், அனுபாய சோழன். அவன் போய் எப்போதும் இன்ப நூலையே படிச்சுக்கிட்டு போனான். சீவசிந்தாமணின்னு ஒரு நூல் பார்த்தாங்க அந்த அமைச்சர். எப்போ பார்த்தாங்க என்னடா செக்ஸ் புக்கையே படிச்சுக்கிட்டுருக்கான், செக்ஸ் புக்கில் நான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி இந்த மக்கள்லாம் வீணாக போட மாட்டாங்களா? அரசாணையே இப்படி இருந்தா சேக்கிலாரை கூப்பிட்டு நீ எடுத்து சொல்லியா அந்த ஆளுக்கு, அப்போ பார்த்தா அந்த புத்தக சிவாஜிந்தாமணி புத்தகத்தை படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் போய் சொல்கிறார் உடனே. சொன்னவொடனே இப்போ இந்த முதலாம் படிக்காதையா, நீ ஒரு பெரிய அரசன், படி, தப்பு இல்லை. எல்லா நூல்களும் இருக்குது, நிறைய 63 கதை இருக்குது, நிறைய கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுப்படி இதை படிக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, சரி, நிறையா நூல் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் நூலை நீ எழுதி கொடு அப்படின்றாரு. ஏடா நம்மளே நூலை எழுத சொல்கிறானா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் முதலமைச்சராக இருந்தவர். சரி, அதெல்லாம் தொடங்க, நம்மளாக இருந்தால் ஆக ரொம்ப நம்மளே எழுதி கொடுக்க சொல்லிட்டு ஆள் சாப்பிடணும் பெரிய ஆள் அப்படிங்கிற என்ன ஆள் வர இந்த மாதிரி நினைக்கல எடுத்து எழுதினா தான். அந்த பாட்டை தான் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாகிய நீர்மொழி மேனியன், அழகில் சூதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மனப்பாடம் பண்ணி பண்ணி வச்சுருந்தேன், மனப்பாடம் பண்ண தெரியுது, தப்பாக போயிடுது, வாய் சம்மந்த குழந்தை எடுத்து படிக்கணும் சார். உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னா என்ன அது மட்டும் தான். அந்த உலகத்தை கடவுளை பற்றி எவனாலையும் படிச்சியோ சொல்லவோ முடியாது. படித்தோ சொல்லவோ வார்த்தைகளாலோ மொழிகளாலோ எழுத்துக்களாலோ சொல்ல முடியாது. இதுதான் வள்ளுவர் சொன்னார். என்ன அவனை என்ன அது அப்புறம் தான் சொல்கிறேன், நிறையா விட்டு சொல்லிட்டாரு. இப்போ வள்ளுவரும் முதல் குரலே தான் சொன்னார். அவன் எழுத்து துறவன இலக்கண வகையாலோ நூல்கள் வகையாலோ எழுத முடியாது, துறவர அதான்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் முதல் குரலே. இது சேகலார் இங்கே பாருங்கள், உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகத்தில் நீ இப்போ இவன் தான் கடவுள், இப்படிப்பட்டவன், நிறத்தவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்த வழிபார நிலவுலாவிய நீர்மலி மேனியன், அதாவது நிலவு மேலே கங்கையையும் நிலவையும் அவன் தலையில் வச்சுருக்கான்டா. நீர்மலி மேனியன் அலைகள் சோதியன் அம்பலத்தி ஆழ்வான், அழகானவன்டா அவன், அருள் புரியவன்டா அவன். பார்த்தீங்கன்னா தில்லைன ராஜேஸ்வரர் ஒரு காலை தூக்கி வச்சுக்கிட்டு தான் அப்படி நடனாடுற மாதிரி, எங்கேயாச்சும் டான்ஸ் மாதிரி சில இருக்கா. எந்த கடவுளாவது இயேசுநாதர் பாருங்கள் சில தங்குவார், எல்லாவும் கூறுவேன். தமிழ் கடவுளில் தான் டான்ஸ் ஆஸ் ஆடுற மாதிரி போசெல்லாம் கொடுத்து சிலையெல்லாம் இருக்குது. அது உண்மைதான். 5 தொழில் செய்பவன், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அழுகல், இந்த 5 தொழிலையும் செய்கிறவன், டான்ஸ் ஆடுறவன். அவன் ஒரு காலில் சிலம்பு, ஒரு காலில் சும்மா இருப்பான். ஏன் அப்போ டான்ஸ் ஆடுறதே வேலை, யார் இன்னொரு காலத்து
ஒரு கால சிலம்பு ஒரு சக்தி, சக்தி வேலை செய்ய சக்தி தான் ஆடுவா. ஒரு காலை உட்காந்து கவனிச்சுவேன், இவன் ரெண்டாவது காலை தூக்குறான்னா இல்லாமல் போகிறோம். அது கதையெல்லாம் நான் பெரிய நிறையா சொல்கிறேன், டைம் ஆகிடுச்சு சார், இன்றைக்கி 25 நிமிஷம் மேலே ஆகிட்டு. அதுதான் சொல்கிறேனே, இந்த உலகளாக உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாவிய நீர்மலை நேர்ந்தன் அழகில் சோதியன் அம்பலத்தாழ்வான் மலர் சிலமுடைய அழுத்தி வணங்குவோம். இன்னைக்கு திருவாசத்தை எப்பயாச்சும் ஒரு நாள் ஆச்சு சொல்லணும்னு நினச்சேன் சார், அந்த குரலை ஆச்சு மறுபடியும் சொல்லுவோம், அப்புறம் திருவாசு கதையெல்லாம் ஒரு நாளைக்கு சொல்லி நினச்சேன், அதனால் சொல்ல வரேன். இந்த மாயை பற்றி விளக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி, இது போதும் சார் மாயை பற்றி விளக்குங்க. ரெண்டாவது மாயை இந்த உலகமே அப்படி தான் சகி.